என் ராசாவின் மனசிலே, நாட்டுப்புற பாட்டு உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் கஸ்தூரி ராஜா. இவரது இளைய மகன் தனுஷ் 2002 துள்ளுவதோ இளமை படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அடியெடுத்து வைத்தார். தொடர்ந்து காதல் கொண்டேன், திருடா திருடி, ஆடுகளம் என 25 படங்களை தாண்டி திரை உலகில் கதாநாயகனாகவும் வெற்றி பட தயாரிப்பாளராகவும் கொடிக்கட்டி பறந்து வரும் தனுஷிற்கு மதுரை மாவட்டம் மேலூர் மலம்பட்டியை சேர்ந்த போக்குவரத்து கழக ஊழியர் கதிரேசன் தம்பதியர் மூலம் சிக்கல் வந்தது. கடந்த 2002 வீட்டை விட்டு சென்னை ஓடிச் சென்ற தனது மகன் கலைச்செல்வன்தான் பெயரை மாற்றி தனுஷ் என்று நடித்து வருவதாகவும், அவரிடம் இருந்து தங்களுக்கு மாதந்தோறும் ஜீவனாம்சம் பெற்றுத்தர வேண்டியும் புகைப்பட ஆதாரங்களை சமர்ப்பித்து கதிரேசன் சார்பில் மேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி 2017 12ஆம் தேதி நடிகர் தனுஷ் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை யூடியூபில் பதிவிட்ட இயக்குனர் விசு, தன்னிடம் உதவி இயக்குநராக இருந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற கஸ்தூரி ராஜாவின் மகன்தான் நடிகர் தனுஷ் என்ற புகைப்பட ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டினார். தனுஷ வந்து மேலூர் கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு நான் செய்தி படித்தேன். 1982 நான் மணல் கையில் டைரக்ட் பண்ணும்பொழுது எங்கிட்ட வந்து ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தார், பேர் கிருஷ்ணமூர்த்தி. அந்த கிருஷ்ணமூர்த்தி தான் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ராஜகிரண் சார் வச்சு என் ராசாவின் மனசுலே டைரக்ட் பண்ண கஸ்தூரி ராஜா. எதுக்கு இதை சொல்றேன்னா, கஸ்தூரி ராஜாவுடைய பிள்ளைதான் தனுஷ், செல்வராகவன் இன்னும் 2 இவங்களெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். இந்த நிலையில் படவிழா ஒன்றில் பேசிய கஸ்தூரி ராஜா, நடிகர் தனுஷ் தனது மகன்தான் என்று அழுத்தம் திருத்தமாக வேடிக்கையாக கூறினார். துள்ளுவோத இளமை எடுக்கும் போது என் பையன் அவர் வந்து +1 படிச்சுட்டு இருந்தார். என் மகன் இன்னைக்கு கொஞ்சம் எதுலையெல்லாம் எப்படி எல்லாம் மாட்டிட்டு இருக்கேன் பாருங்க. அதே நேரத்தில் தனுஷ் தங்கள் மகன்தான் என்பதை நிரூபிக்க மரபணு பரிசோதனைக்கு தயார் என்று அறிவித்தது கதிரேசன் தம்பதி. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மௌனமாக இருந்த நடிகர் தனுஷ் தனது முகநூல் பக்கத்தில் குழந்தை பருவத்தில் தனது தந்தை கஸ்தூரி ராஜா மற்றும் தாயுடன் அமர்ந்திருப்பது போன்ற புகைப்படம் ஒன்றை பதிவிட்டுள்ளார். புகைப்படங்களில் உள்ள உருவ ஒற்றுமையால் இந்த குழப்பங்கள் உருவாகி இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவே இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக மேலூர் செய்தியாளர் ஜெகநாதன் மற்றும் வேல்ராஜ்.